ப்ரோ, 3 சிலிண்டர் இன்ஜின் வாங்கலாமா 4 சிலிண்டர் இன்ஜின் வாங்கலாமா? 3 சிலிண்டர் இன்ஜினோட ரிலையபிலிட்டி எப்படி இருக்கும்? 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ்ல 1 சிலிண்டர் கம்மியா இருக்கறனால அதோட மைலேஜ் நல்லா இருக்குமா? 4 சிலிண்டர் இன்ஜினை விட 3 சிலிண்டர் இன்ஜின்ல வைப்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்களா, அது ஏன்? இந்த எல்லா கேள்விக்கும் பதில் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்ஜின்ல 4 ஸ்ட்ரோக் இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் இன்டெக் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் பவர் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த இன்டெக் ஸ்ட்ரோக்ல பிஸ்டன் கீழே வரும், கம்ப்ரஷன்ல மேலே போகும், பவர் ஸ்ட்ரோக்ல திரும்ப கீழே வரும், எக்ஸாஸ்ட்ல திரும்ப மேலே போகும். இந்த பிஸ்டன் இன்டெக் ஸ்ட்ரோக்ல கீழே வரும்போது ஒரு 180 டிகிரி சுத்தம், கீழே இருந்து மேலே போகும்போது இன்னொரு ஒரு 180 டிகிரி சுத்தம், அங்கிருந்து திரும்ப கீழே வரும்போது இன்னொரு ஒரு 180 டிகிரி சுத்தம், திரும்ப எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்ல கீழே இருந்து மேலே போகும்போது இன்னொரு ஒரு 180 டிகிரி சுத்தம். இந்த எல்லா 180 டிகிரியும் ஆட் பண்ணா மொத்தம் 720 டிகிரிஸ் இந்த கிராங்க் ஷாஃப்ட் சுத்தி இருக்கும், அதாவது 2 தடவை. என்னதான் பிஸ்டன் இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வந்தாலும் இந்த கிராங்க் ஷாஃப்ட் இந்த மாதிரி சுத்துறதுக்கு பவர் ஜென்ரேட் ஆகிறது இந்த பவர் ஸ்ட்ரோக்ல தான். ஏன்னா இந்த இடத்துல தான் ஃபியூயல் பேர்ன் ஆகும். இப்போ நம்ம பேசின இது எல்லாமே ஒரு சிங்கிள் சிலிண்டர் கான்செப்ட். இப்போ இதுவே ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் பார்க்கும்போது இது எல்லாமே 4 சிலிண்டரில் 4 தடவை நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் கிராங்க் ஷாஃப்ட் 2 தடவை, அதாவது 720 டிகிரி சுற்றுறதுக்குள்ள 4 சிலிண்டரோட பவர் ஸ்ட்ரோக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கும். விச் மீன்ஸ் இந்த 720 டிகிரிஸ்க்குள்ள இந்த 4 சிலிண்டரோட பவர் ஸ்ட்ரோக்கோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த 720 டிகிரியை 4 ஆல் டிவைட் பண்ணால் 180 டிகிரிஸ் கிடைக்கும். அதாவது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் ஃபார் எவ்ரி 180 டிகிரிஸ் தேர் இஸ் அ பவர் ஸ்ட்ரோக். பட் இதே விஷயம் ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 720 டிகிரிஸ் டிவைடட் பை 3 சிலிண்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 டிகிரிஸ். விச் மீன்ஸ் ஒவ்வொரு 240 டிகிரிஸ்க்கும் ஒரு பவர் ஸ்ட்ரோக் நடக்குது. 4 சிலிண்டருக்கும் 3 சிலிண்டருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எங்கேருந்து வருதுன்னா இந்த 180க்கும் இந்த 240க்கும் நடுவில் தான். இப்போ 4 சிலிண்டர் இன்ஜினில் 0 to 720 டிகிரிஸ் கிராங்க் ஷாஃப்ட்டை சுற்றுறதுக்கு எவ்ரி 180 டிகிரிஸ் ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்குது. ஃபஸ்ட்டு 180 டிகிரிஸில் ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும், 360ல் ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும், 540ல் ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும், அதுக்கப்புறம் 720ல் ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும். இதுவே ஒரு 3 சிலிண்டர் எப்படி இருக்கும்னா எவ்ரி 240 டிகிரிஸ் தான் ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும். அப்போது இங்கே 240ல் ஒரு பவர் ஸ்ட்ரோக் க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் 480ல் ஒரு பவர் ஸ்ட்ரோக் க்ரியேட் ஆகும், அதுக்கப்புறம் டேரெக்டாக 720ல் தான் 3வது பவர் ஸ்ட்ரோக் க்ரியேட் ஆகும். இதுதான் ஒரு 4 சிலிண்டருக்கும் 3 சிலிண்டருக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் 180 டிகிரிஸ் இன்டர்வெலில் ஃபயரிங் க்ரியேட் ஆகுது, அதே 3 சிலிண்டர் இன்ஜினில் 240 டிகிரிஸ் இன்டர்வெலில் ஃபயரிங் க்ரியேட் ஆகுது. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த 60 டிகிரிஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால தான் 3 சிலிண்டர் இன்ஜினை விட 4 சிலிண்டர் இன்ஜினால் இன்ஜின் பவர் டெலிவரின் அதிகமாக கொடுக்க முடியுது, இன்ஜினும் நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. சரி, 4 சிலிண்டரே இப்படி இருக்குன்னா 4 சிலிண்டரை விட அதிகமாக 6 சிலிண்டர், 8, 10, 12 இவ்வளோ சிலிண்டர்ஸ் இருக்கிற இன்ஜின்ஸ்லாம் பவர் டெலிவரி எப்படி இருக்கும், ரிஃபைன்மெண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டால், 4 சிலிண்டர் இன்ஜின்ஸில் எப்படி 180 டிகிரிஸ் கேப்பில் ஃபயரிங் க்ரியேட் ஆகுதோ, சிலிண்டர்ஸ் அதிகமாக அதிகமாக இந்த கேப் டிஃப்ரென்ஸ் கம்மி ஆகிட்டே வரும். இப்போ 12 சிலிண்டர் இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜினை விட 3 டைம்ஸ் அதில் சிலிண்டர்ஸ் ஜாஸ்தி. ஸோ இதில் 180 டிகிரிஸில் ஃபயரிங் க்ரியேட் ஆகுதுன்னா அதில் 60 டிகிரிஸ்லேயே ஃபயரிங் க்ரியேட் ஆகும். அதாவது 0 to 720 டிகிரிஸ் கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுறதுக்கு 60 டிகிரிஸ் கேப்பில் 12 சிலிண்டரும் அடுத்தடுத்து ஃபயர் ஆகும். ஸோ இன்ஜினோட பவர் டெலிவரியும் ரிஃபைன்மெண்ட்டும் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். 3 சிலிண்டர் இன்ஜின்ஸில் எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுற இன்னொரு விஷயம் வைப்ரேஷன். 4 சிலிண்டர் இன்ஜின்ஸை விட 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் ரொம்ப வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா 4 சிலிண்டர் இன்ஜின்ஸில் ஈவன் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்கு, 3 சிலிண்டர் இன்ஜின்ஸில் ஆட் நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் இருக்கு. 4 சிலிண்டரில் 4 பிஸ்டன்ஸ் மேலேயும் கீழே போயிட்டு வரும்போது அதோட மூவ்மெண்ட் ஈவனாக இருக்கும். 2 மேலே போகும், 2 கீழே வரும், 2 கீழே வரும்போது இன்னும் 2 மேலே போகும். ஸோ இன்ஜின் ரன் ஆகுறது ஸ்மூத்தாக இருக்கும், அதில் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் 3 சிலிண்டர் இன்ஜினில் அப்படி கிடையாது. 3 சிலிண்டரில் 1 மேலே போகும், 2 கீழே வரும், 2 கீழே வரும்போது 1 மட்டும் தனியாக மேலே போகும். இந்த மாதிரி பிஸ்டனோட மூவ்மெண்ட் ரொம்ப அன்ஈவனாக இருக்கிறனால கம்மியான ஆர்பிஎம்ஸில் 3 சிலிண்டர்ஸில் இந்த வைப்ரேஷனை உள்ள நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலி இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும், அதோட நேச்சரே இந்த மாதிரி தான். மற்றபடி 3 சிலிண்டர் இன்ஜின்ஸோட மைலேஜும் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸோட ரிலையபிலிட்டியும் நம்ம எப்படி ஓட்டுறோம், நம்ம அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ்க்கும் 4 சிலிண்டர் இன்ஜின்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது.